இனிய மாலை வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் சார். நான் ஒரு தீவிர அதிமுக தொண்டனாக தான் முன்னாடி எல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ இவங்க பண்றதெல்லாம் சரியில்லாம தான் அதுல இருந்து விலகி நாம் தமிழர்ல கொஞ்ச நாள் இருந்தேன். அதுவுமே எனக்கு ஒரு இது இல்லாம இப்ப எதுவுமே யாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவா இல்லாம சுயமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இந்த காலம்லாம் எப்ப மாறுங்கிறதுக்காக தான் தெரியாம இருந்த போதுதான் உங்க கால் இன்னைக்கு கிடைச்சது. இதெல்லாம் மாற்றம் இன்னைக்காவது நடக்குமா? திரும்ப நம்ம ஒற்றை தலைமையில இயங்கி நல்லபடியா செய்வோமா இந்த மக்களுக்கு? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா உங்களைதான் இப்ப நம்பிட்டு இருக்கோம். இது எந்த மாதிரி நீங்க முன்னெடுத்துக்கிற விஷயம் வந்து நல்ல விஷயம். வளரப்பட்ட மக்களையும் இணைச்சு ஒற்றை குடைக்குள்ளார கொண்டு வந்து நல்லது செய்யணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நம்ம அம்மாவை வந்து நம்ம அம்மாவை ஏத்துக்கிட்ட மாதிரி அடுத்த ஒரு தலைவர் என்ன நம்மளால ஏத்துக்க முடியல சார். யார சார் ஏத்துக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். இல்ல அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, தொண்டர்கள் எல்லாம் இப்ப 1.5 கோடி தொண்டர்கள்னா, அந்த 1.5 கோடி தொண்டர்கள்ல ஒரு 1 கோடி தொண்டர்கள் யார விரும்புறாங்களோ அவங்க வழி நடப்போம் அப்படிங்கிறது. தொண்டர்களாலதான் அந்த தலைமை அப்படிங்கறது அதிமுகவுடைய கொள்கை, பிஜேபி நியமிக்கிறது அல்ல. இல்ல இப்ப வந்து நம்ம வந்து இப்ப நம்மள ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தலைவர் அப்படின்னு ஒத்துக்கிட்டா நம்ம எல்லாரும் ஏத்துக்கலாம் சார். அப்படி ஒத்துக்க மாட்டாங்க சார். இல்ல அதுக்குதான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு முடிவு வரட்டும். முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தர்னால கிடையாது. அதிமுகவுடைய தலைமைங்கிறது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு பொதுச் செயலாளர்கிற பதவிக்கு தேர்தல் நடத்தணும். அந்த தேர்தல் நடந்ததுன்னா நானும் போட்டியிடுவேன். ஓபிஎஸ் நிக்கட்டும், இபிஎஸ் நிக்கட்டும், சசிகலா நிக்கட்டும், யார தொண்டர்கள் பெரும்பான்மையா விரும்புறாங்களோ அவங்க தலைமையில செயல்படலாமல்ல? ஆமா சார், ஆமா சார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? நான் வந்து கோயில் பூஜகர் சார். கோயில் பூஜகர் இருக்கீங்களா? ஆமா சார். சார் சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டுமே அதிமுக வழிநடத்த முடியும் என்னோட கருத்து சார். சரி, அப்படின்னா அமமுக ஜெயிச்சிருக்கல தம்பி. அமமுக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கரெக்டான பாயிண்ட் சார். அப்ப அதனால சசிகலா வந்தா தான் கட்சியை காப்பாற்ற முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. அதிமுக என்பதனுடைய அஸ்திவாரமே இதனுடைய அந்த 1.5 கோடி தொண்டர்களும் இரட்டை சின்னமும் அதிமுக கட்சி பேரும் அதனுடைய கொடியும் தான். இதை கெடுக்காம அதை அப்படியே ஒருங்கிணைச்சு வழிநடத்தி கொண்டு போனாலே ஆட்சிக்கு வந்து வரலாம். அடுத்து என்னைக்குமே ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி, ஒரு ஊழல் வழக்குல தண்டனை பெற்ற குற்றவாளி கட்சிக்கு தலைவராக வர முடியாது. அதுக்கு சட்டமும் அனுமதிக்காது, மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் அவர்களை விரும்புகிறவர்கள் ஆதரிக்கிறவங்க அவங்க தலைவரா வந்தா பரவாயில்லன்னு நினைக்கலாம், ஆனால் அது வந்து நிறைவேறாது. ஆனா அவங்களையும் இந்த கட்சியில இணைச்சுக்கிட்டு எல்லோரும் ஒரு கட்சின்னு வந்துருச்சுன்னா நல்லவன் கெட்டவன் இதுல வந்து நியாய அநியாய எதுவும் கிடையாது. எல்லாரையும், எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து அந்த இயக்கம் வழிநடத்தப்படணுமே ஒழிய இவங்க மட்டும்தான் இவங்கனாலதான் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் இந்த கட்சியில யாருமே கிடையாது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, தேச நாடுக்கு போறான். எங்க வீட்டுல ஒரு எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க கேப்பாங்க, ஏப்பா தம்பி நீங்களா எங்க போயிட்டு வரீங்களப்பா, அந்த 1000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு என்னைக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், யாருக்கு மணி ஓட்டு போட்டேன்னு. எப்ப நான் உதய சொல்லி தான் போட்டேன். அப்ப அவங்கள ஸ்டாலின் தான் போய் நீங்க டைரக்டா கேட்கணும், அப்பதான் அதுக்கு முடிவு வரும். அதற்காட்டிலும் காமெடி சார், நான் ராணுவத்துல வேலை பார்த்துட்டு வந்து பென்ஷன் வாங்கிட்டு பென்ஷன் வாங்குற வரைக்கும் நான் ரேஷன் கார்டே உண்டாக்கல. என் வீட்டுல நம்ம குடும்பத்துல இருப்பாங்களே, ஸ்டாலின் 1000 ரூபாய் சொல்லிட்டு இருந்தே என் புது ரேஷன் கார்டே என் ஒய்ஃபு பேர்ல எடுத்துட்டாங்க அவங்க. இப்ப என் ஒய்ஃபுட்ட அப்புறம் டெய்லி நான் சொல்றது அதே 1000 ரூபாய் வாங்காம நீ பேசவே கூடாது வச்சிருக்கேன். அவங்க குடும்பத்துல ஏமா 1000 ரூபாய் நம்மளே பென்ஷன் வாங்குறோம் போறோம் நல்லா தான் இருப்பான் அவர் சொல்றது. அதெல்லாம் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி யாருக்கு ஓட்டு போட்டாங்க? என்னங்க சார்? ஒய்ஃப் 1000 ரூபாய்க்கு ஓட்டு போட்டாங்களா? 1000 ரூபாய்க்கு அவங்க ஓட்டு போட்டாங்களா போடல தெரியல, யாருக்கு போட்டாங்க எனக்கு தெரியலன்ட்டாங்க. ஆனா
ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் காமிச்சு ஏமாத்திட்டாரு எல்லாரையும். அதனாலதான் சார் நான் சொல்லிட்டேன், என்னைக்கு 1000 ரூபாய் குடுக்கற அன்னைக்குதான் நீ அடுத்து ஓம் பேச்சு நான் கேட்பேன், அது வரைக்கும் ஏன் பேச்சு தான் கேட்க நான் வச்சிருக்கேன். அதுக்கடுத்து சார் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு சின்ன ஓராண்டு சாதனையில சமீபத்துல தேர்வு பத்துல தஞ்சாவூர்ல ஒரு 13 பேர் 11 பேர் இறந்துட்டாங்க. அதாவது இவங்க எழுதி கொடுக்காம தேரை நடத்திட்டு கோயில சம்பந்தமா நடத்திட்டு சொல்றாங்க. அப்ப சார் அங்க இருக்க அரசு அதிகாரி மின்சாரத்துறை அதிகாரி எல்லாம் என்ன சார் எதுக்கு சார் அங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் இதெல்லாம் முன்கூட்டியே பாக்கணும் கவனிக்கணும். ஏன் 11 பேர் இறந்ததா அவங்க அசால்ட்டு நினைச்சிடலாம், 5 லட்சம் கொடுத்தனே போயிரு அவனதான் சரியா இருந்த பெரிய சாதனை தெரியும் சார். அதெல்லாம் விடுங்க, அவங்க பாட்டலாம் இந்த 4 வருஷம் அவங்க அரசியல அவங்க வேண்டியதுதான் செய்வாங்க, அதை பத்தி பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் சார். ஒரே ஹைலைட், குடும்பத்துல பெண்கள் வார்த்தைகளுக்கு மரியாதை வேணும்னா ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுத்தா தான் நடக்கும். அது வரைக்கும் பெண்களுக்கு பேச்சே இல்ல. ஆமா, என் வீட்டுல சொல்லிட்டேன் நானு 1000 ரூபாய் வாங்க வரைக்கும் நீ பேசவே கூடாதுன்னு. 1000 ரூபாய் வர வரைக்கும் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எல்லா தமிழ்நாடுகளையும் ஸ்டாலின் வந்து ஏமாத்திட்டாரு. அதை ஏமாத்திட்டாரு. பஸ்ல இலவசம் சொல்லிட்டு ஒரு 1 மாசம் ஓட்டினாரு, 10 பஸ் நேரத்துல 1 பஸ் தான் போயிட்டு இருக்கு. எல்லாம் ஏறிட்டு டிக்கெட் கேட்டா ஏ இந்த பஸ் இல்லம்மா எவ்வளவு அவதிப்படுறாங்க சார், நாங்க பாத்துதான் சார் இருக்கா. அப்புறம் ஒருவரு சாதனை புறம் இருந்தது, இந்த பஸ்ல இலவசம் சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வயசான அம்மா ஒரு அம்மா கிராமத்துல இருந்து மதுரைக்கு வரணும்டா, அந்த அம்மா பஸ்ல ஏறுது டிக்கெட் வாங்குற பஸ்ல ஏறிட்டு டிக்கெட் எனக்கு வந்து இலவசம் தானே சார் சொல்லி கேக்குது அந்த அம்மாவோட. அண்ணா அவங்க தவறு இல்ல, ஸ்டாலின் பண்ண தவறு தான் அது, இலவசம் கொடுத்தா பேசுவோம். வந்தேறின்ட்டு இந்த குருவிக்காரர்களை ஏதோ கோயில சாப்பாடு போடலன்றதுக்காகவே அதை மிகைமைப்படுத்தி பேசுறாங்க, அமைச்சர்கள் அனுப்புறாங்க. ஆனா உண்மையான தமிழ் கூறவர்களை அழிக்கிறாரு, தமிழ் பண்பாட்டை அழிக்கிறாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா காவல்துறையில விசாரணைக்கு கூட்டு போனாங்க, திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு சங்கம் தாலுகாவில அடிச்சு கொள்றாங்க, அதுக்கு நீதி விசாரணை கொடுக்கல மண்டத்துல. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய சாதனை தமிழே அழிக்கிறது தான் சாதனை. தமிழ் புலவர் தமிழ் தமிழ் காத்த வள்ளல் நாங்க அப்படின்னு சொல்லிக்கின்னு தமிழே அழிவாங்க. அதுதான் ஐயா ஐயாவுடைய கனிவான கவனத்துக்கு தமிழ் குறவர்களாக குறிஞ்சி குறவர்களுக்கு ஏதாவது செய்யணும் ஐயா. என்னுடைய சரி, இப்ப ஆனா அது ஒரு பெரிய அளவுல பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்காரு குறவர்களுக்கு, நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அது மாதிரி இல்லைங்கிறீங்க. சார் இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசினாங்க சார் கேட்டேன், ஆனா நம்ம நடக்க போறத பத்தி யாருமே பேசல சார். நடந்து முடிஞ்சத பத்தி தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அப்படி அந்த வழியில வரும்போது திமுக ஆட்சியை பத்தி பேசினாங்க சார். என்னோட வார்டுல முளகமூடு பஞ்சாயத்துல என்னோட வார்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்னன்னு சொன்னா சார், எனக்கு வந்து 1185 ஓட்டு வாக்காளர் இருக்காங்க, அதுல வந்து எனக்கு 200 பேர் 185 பேர் வந்து எனக்கு பவுலிங்ல போனா கூட மீதி எனக்கு 1000 ஓட்டு எனக்கு வரும். அந்த 1000 நாங்க 4 பேர் தான் சார் நின்னோம், 4 பேருமே ஷேர் பண்ணால 280 ஓட்டு வச்சு வரும். ஆனா டோட்டல் வந்து பவுலிங் ஆன ஓட்டு வந்து 557 இதுதான் பவுலிங் ஆச்சு டோட்டலா. ஆனா 4 பேருக்கு வந்த ஓட்டு லிஸ்ட கடைசியில கூட்டி பார்க்கும் போது 700 something ஓட்டு வருது சார். ஒரு போலிங் ஆனது 500 ஓட்டு, வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 18 வார்டு உண்டு, இந்த 18 வார்டுல ஒரு வார்டுல ஒரு ஓட்டு மிஷினுக்கு ஒரு ஒரு பூத்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்து அவங்க சார்டினரிய செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து என்ன பொறுத்தாலும் அவங்க பாசன்னு நான் சொல்ல மாட்டேன் சார், அவங்க நம்ம தான் பாஸ். ஏன்னா நம்ம வந்து போராடி உழைச்சி வெற்றி பெற்றிருக்கோம், அவங்க வந்து என்னன்னா கள்ளத்தனமா தான் வெற்றியை வாங்கியிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இனி ஒரே ஒரு விஷயம் என்னோட கருத்து என்னன்னா சார், நம்ம வந்து இப்ப எல்லாருமே மக்கள் தான் சார், திமுகவும் மக்கள் தான், இரட்டை இலையும் மக்கள் தான், பிஜேபியும் மக்கள் தான். ஆனா நமக்குள்ள வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள கருத்து கணிப்புகள் வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரியே நம்ம வந்து
பிஜேபி கூட கூட்டணி இல்லாம இருக்கிறது நமக்கு அது ஒரு நல்லதா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். பிஜேபி கூட்டணி வேண்டாம், அதுக்காக பாடுபடுவோம் போராடுவோம் சார். சார் சார் வணக்கம் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது கண்டுக்காமே இருக்காங்க. என்னன்னா மின்சார கட்டணம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொன்னாங்க. அதை அறிவிக்கும் பொழுது நான் வந்து நினைச்சேன் இதுல இவங்களுக்கு வந்து நிறைய பண இழப்பு ஏற்படும், எப்படி செய்ய போறாங்க அப்படிங்கறது நான் நினைச்சேன். அது ரொம்ப நாளா மக்களுடைய கோரிக்கையாகவும் இருந்தது. ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வர்றத விட ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வந்து அரசாங்கம் பணம் தானே வருது, என்ன அதுல பண இழப்பு ஏற்படுது? இல்ல அது வந்து அவங்க அந்த 500 யூனிட்டுக்கு மேல போனா ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகுது. அதுல வந்து ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்லாப். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பல மிடில் கிளாஸ் குடும்பங்கள் 500க்குள்ளதான் யூஸ் பண்றாங்க அந்த ஸ்லாப். செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 500க்கு மேல தாண்டிடுச்சுன்னா அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆயிடுது பில்லு. அந்த ஸ்லாப வந்து அவங்க 500க்குள்ள இருந்தா நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு ஒரு தடவை வச்சாதான் கரெக்டா இருக்கும். இப்ப ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு 400 யூனிட் ஓடுது அப்படின்னா அவருக்கு ஒரு 850 ரூபா தான் பில்லு வரும். இதே 2 மாசத்துக்குன்னா அவருக்கு 800 யூனிட் ஓடிரும். அப்படிங்கல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 3000 ரூபா அவர் கட்டுப்படியா வருது. ஸ்லாப் ஜாஸ்தி ஆகி 3000 ரூபா கட்டுப்படியா வருது. கிட்டத்தட்ட 2 மடங்கு பில்லு அவர் கட்டுறாரு. இது வந்து நடுத்தர குடும்பங்களை உழைத்து வாழ்ற நடுத்தர குடும்பங்களை ரொம்பவுமே பாதிக்குது. அது நான் அறிவிக்கும் பொழுதே நினைச்சேன் இது எப்படி செய்வாங்க, இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது, பல கோடி ரூபாய் இழப்பு வரும், ஏற்கனவே கடன்ல இருக்கு நினைச்சேன் எப்படி செய்வாங்கன்னு பார்த்தேன். அதே மாதிரி நினைச்ச மாதிரி அவங்களால செய்ய முடியல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் தட்டுப்பாடு வேற இருக்கிறதுனால இதெல்லாம் செய்வாங்களான்றது சந்தேகம்தான். அது ஒண்ணுதாங்க வேதனை. மத்தவங்க எல்லாம் பல வேதனைகளை சொல்லிட்டாங்க. உங்க வேதனை இதுதான். என்னுடைய வேதனை இதுதான். இது மாதிரி ஒவ்வொருத்தர் வேதனையும் கூட்டினோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களது வேதனைகள் எல்லாத்துக்கும் பல வேதனைகள் வெளியில வந்துடும். ஆமா, அவங்கவுங்க தனிப்பட்ட விருச்சியங்களை சொன்னாலே போதும். ஆமா, இல்ல அதுதான் இப்ப நம்ம நிகழ்ச்சியினுடைய ஒரே சிறப்பு என்னன்னா, சென்னையில இருக்கிறவங்களும் பேசுவாங்க, தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களும் பேசுவாங்க, தஞ்சாவூர்ல இருக்கிறவங்களும் பேசுவாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களும் பேசுவாங்க. அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த கலை யதார்த்தங்களை வந்து நம்மால மிக முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தெரிஞ்சுக்க முடியுது. அதுதான் இந்த நிகழ்ச்சி பார்த்தாலே போதும், இத பேசுறத கேட்டாலே போதும், தமிழ்நாட்டுல என்ன இந்த அரசாங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட எல்லா அரசியல் தலைவர்களுமே பார்க்கிறாங்க. அதனாலதான் நீங்க சொல்லவும் தான் நானும் சரி இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவோம், அரசுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்றேன். அதிமுக கழகத்துல தலைமை என்பது வந்து அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி அது வந்து பொதுச் செயலாளர் பதவிங்கிற அந்த ஒரு பதவி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதிமுக கழகத்தை வந்து நம்ம சரியான முறையில வழி நடத்தி செல்ல முடியும். இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தற்பொழுது நடந்த உள்கட்சி தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா நமது பாரத ரத்னா வழியில் வந்தவர்கள், புரட்சி தலைவர்கள் வழியில் வந்தவர்கள் வந்து புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதவி வகிப்பு ஒரு பகிர்ப்பான ஒரு பொது பதவி வகிப்போ எதுவும் கொடுக்கப்படவே இல்லை. அவங்களை யாருமே வந்து நம்ம உண்மையான அதிமுக கழகத்துல உள்ளவங்க அந்த பாரத ரத்னா புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் என்று அந்த வார்த்தை வர்றவங்க வந்து அந்த எம்ஜிஆர் வழியில வந்தவங்க மட்டும்தான் அந்த அந்த வார்த்தையை வந்து உச்சரிக்க முடியும். தற்போது இப்ப பினாமியில வந்தவங்க மற்ற இடத்துல வந்தவங்க எல்லாம் வந்து மொட்டையா வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய இந்த இந்த வார்த்தைகள் உச்சரிக்கிறது பாரத ரத்னா புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் என்று அந்த வார்த்தை சரியாக உச்சரிக்கிறவங்க வந்து நமது உண்மையிலேயே அதிமுக கழகத்துல அடிமட்ட தொண்டன் எம்ஜிஆர் வழியில் வந்தவர்கள் மட்டும்தான் அந்த வார்த்தையை உச்சரிக்க முடியும். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல மற்ற நகராட்சிகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க நீங்க கூறுவது போல கலெக்டர் அலுவலகத்துல மனு கொடுக்கறது,
அப்புறம் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு அந்த ஆன்லைன்ல மனு கொடுக்கறது, விதவை சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், இந்த மாதிரி சில அரசு சார்ந்த துறைகளை சார்ந்த உதவிகளை வந்து நம்ம வந்து இப்ப முன்னிறுத்தி நம்ம செஞ்சோம்னாவே ஓரளவுக்கு நம்ம வந்து அதை உட்கட்டமைப்பா கொண்டாந்துடலாம். ஒரு தொகுதிக்கு அஞ்சு அஞ்சு பேர்த்த நம்ம நியமிச்சு ஒரு தொகுதினா அஞ்சு பேர் சொல்லி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி அந்த மக்கள் நலன் சார்ந்த அந்த அரசாங்கத்துல அந்த குறைகள் இந்த பணிகளை வந்து செய்யறதுக்கு நம்ம ஒருங்கிணைப்பு செய்யறோம். அதுக்கு யாரெல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே நம்ம கிட்ட தொடர்புக்கு அவங்க விவரங்களை பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கோம். சரிண்ணா, ஆமாண்ணா, நான் கட்டாயம்ண்ணா, கட்டாயம் நான் நல்ல நல்ல வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா சாதாரணமா வீட்டு வீடை புதுசா வாங்கி வீட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பத்திரப்பதிவு பண்ணிட்டு சாதாரண வீட்டு வரி ரசீது வாங்கணும் அப்படின்னா கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவங்க விஓ பாக்கணும், அவங்கள போய் பாக்கணும், அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும், அவங்க பேர் சொந்த பேர்ல வீடு இருக்கு, இடம் இருக்கு, எல்லாமே வந்துருச்சு, பத்திரப்பதிவு பண்ணியாச்சு, வீட்டு வரி ரசீது பதிவு பண்ணணும், அதுக்கு அலக்களிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்மனால முடிந்த உதவிகளை வந்து செஞ்சோம்னா அவங்களை இன்னும் நம்ம வந்து நம்ம கட்சியில வந்து ஒருங்கிணைச்சு கொண்டாந்துடலாம். அதே மாதிரி இபில வந்து பேர் மாற்றம் செய்வதற்கு, வீட்டு வரிக்கு வீட்டு வீட்டு லோனு, வீடு கட்டுறதுக்கு லோனு, அவங்களுக்கு உண்மையிலேயே அடிமட்டத்துல எல்லா உரிமைகளும் எல்லாமே வந்து தகுதி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்கள வந்து புறந்தள்ளப்படுறாங்க. அது சரியா வந்து அவங்களுக்கு போய் அது சரியான அது அந்த இதெல்லாம் வந்து எந்த வழிமுறையில போகணுங்கிறது செயல்படுத்த முடியல. அது நம்ம வந்து ஒருங்கிணைச்சோம்னா கரெக்டா இருக்கும். ரெண்டாவது வந்து மீண்டும் நான் கூறுவது என்ன என்றால், நமது வந்து மத்தியில் ஆளக்கூடிய மிகப்பெரிய மூன்றாவது கட்சி பலமாக நமது அதிமுக கழகம் இருந்து கொண்டிருக்கிறது, இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு வந்து பொதுச் செயலாளர் பதவி, அந்த ஒரு பதவி மட்டுமே வர வேண்டும் என்பதுதான் அனைத்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் உள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடா இருக்கு. அதை வந்து நம்ம முன்னோக்கி வழி நடத்தி நம்ம சென்றுகிட்டு இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் இப்ப நடந்த உள்கட்சி தேர்தலை கூட பாருங்க, அந்தந்த மினிஸ்டர், அந்தந்த அந்தந்த துறை மாவட்ட செயலாளர்கள் அவங்க அவங்க இதுல இருந்தவங்களே தான் வர்றாங்க. அந்த ஏற்கனவே உள்ளவங்க அனைவருமே வந்து அந்த கட்சியில உள்ளவங்க ஒரு இது கூட இல்லை. இன்னைக்கு எத்தனை பேரு வந்து உறுப்பினர் கார்டு அவங்க அவங்க கையில வச்சிருக்காங்க, யாருக்கிட்டமே கிடையாது. ஒரு 100-150 கார்டு வரைக்கும் லிஸ்ட போட்டு வச்சுக்க முடியாது. நேரம் அவங்க பேரை எழுதிட்டு இவங்களே ஒன்றிய மாவட்டம் இவங்களே போய் நேரடியா வீடு வீடா போய் சென்றடைஞ்சு கிராம மக்கள் கிட்ட உறுப்பினர் கார்டு எங்க அவங்க உறுப்பினர் கார்டு அப்படி என்று கேட்டால் அவரு மாவட்ட செயலாளர் வச்சிருக்காரு, ஒன்றியம் வச்சிருக்காரு, இவங்ககிட்ட இருக்காது. ஆனா இவங்க அதிமுக கடையில் இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த காலத்துல வழிவந்த அதிமுக கழகத்துல வழிவந்த அண்ணாத்துட பச்சைக்கொடி குத்துனவர்களா இருப்பாங்க. அவங்கள்கிட்ட உறுப்பினர் கார்டு இருக்காது. ஏன்னா அவங்க முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும் போது காலத்துல பாத்தீங்கன்னா நமது அடிமட்ட தொண்டர் வந்து பாத்தீங்கன்னா கிளை செயலாளர்கள் பூரா பாத்தீங்கன்னா அவ்வளவு காடையும் வந்து அவங்களுக்கு எப்படி பதிவுனோட தெரியாது. அந்த காடை கூட நம்ம அவங்க வந்து வாங்கி கொடுத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அது நடைமுறையில இல்லைன்னு அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றிணைச்சு ஒரு வழிமுறையா நம்ம எடுத்தாரணும். அது ரொம்ப ரொம்ப இப்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நான் சொல்றது. இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.